ஹலோ, வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம விஜய் டிவியில் ஃபேமஸாக ஓடிட்டுருக்கக்கூடிய பாக்யலட்சுமி சீரியல் ஆக்ட்ரஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். நேம் ரேஷ்மா, பசுபுலெட்டி, நேஹா மேனன், நீட் நேம் இவங்களை ரேஷு அண்ட் ராதிகான்னு கூப்பிட்றாங்க. இவங்களை நேஹா, நிலா அண்ட் இனியா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ரேஷ்மா ஆக்ட்ரஸ் அண்ட் மாடலாக இருக்காங்க, இனியா சீரியல் அண்ட் ஃபிலிம் ஆக்ட்ரஸாக இருக்காங்க. ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னா அது நம்ம பாக்யலட்சுமி சீரியல் தாங்க. நீங்கள் அந்த சீரியல் பார்ப்பீங்களா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ரேஷ்மா 23 July 1983 அண்ட் இனியா 6 February 2002 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையிலையும் இவங்க கேரளாலையும் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு ராகியாக்கு 40, இனியாக்கு 21 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையிலையும் இவங்களுக்கு கேரளாவும் ஹோம் டவுனுங்க. வேறு பேர் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, அந்த சீரியலில் அந்த பேர் தான், அந்த பேர் சொன்னால் தான் மற்ற எல்லாத்துக்குமே தெரியுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு அவ்வளோ ஃபேமஸான சீரியல் அண்ட் பர்சன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 161, இவங்க 156 இருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 65, இவங்க 62 இருக்காங்க. ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் இனியாவுக்கு பிளாக் கலர்லேயும் இருக்குதுங்க. ஐஸ் கலர்னு பார்த்தீங்கன்னா ராதிகாவுக்கு பிளாக் கலர்லையும் இனியாக்கு ப்ரௌன் கலர்லையும் இருக்குங்க. அண்ட் கோபி அப்படிங்கிற கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா? அவருடைய நடிப்பு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க. என்ன ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அவர் நடிப்பு அவ்வளோ சூப்பராக வெளிப்படுத்துவார். உங்களுக்கு அவரை பிடிக்குமா, பாகியாவை பிடிக்குமா இல்லை ராதிகாவை பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ரிலீஜியன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க. டேட் நேம் பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுடைய டேட் நேம் பிரசாத் பசுபுலெட்டி, இவங்களுடைய டேட் நேம் பிரசன்னா ராஜேஷ். மேரேஜ் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷ்மாவுக்கு 2 times மேரேஜ் ஆகிருக்கு. ஆனால் பட் இப்போ டிவோர்ஸ் பண்ணிட்டு சிங்கிளாக தான் இருக்காங்க. இனியாக்கு இன்னும் மேரேஜ் ஆகலைங்க. குழந்தைகள்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவுக்கு 2 பசங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 ஹீரோயின்ஸுடைய ஸ்டடி இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா யூஎஸ்ஏல ஸ்கூலிங் பண்ணியிருக்காங்க. இவங்க எஸ்கேஎம் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரேஷ்மா யூஎஸ்ஏல தான் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஜோசப்பில் படிச்சிருக்காங்க. நம்ம இனிய காலேஜ்லாம் போகலைங்க. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்கூலிங்கோட ஸ்டாப் பண்ணிட்டு அதுலேருந்து சீரியல் நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா இன்ட்ரடியூஸ் ஆனது மசாலா படம் அப்படிங்கிற ஃபிலிம் 2015 இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்காங்க. இனியா பிள்ளை நிலா சீரியல் 2014 அண்ட் நாரதன் மூவி, அதுதான் அவங்களுடைய கரியரில் ஃபர்ஸ்ட் மூவி, 2016 அது ரிலீஸ் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய செல்ஃப் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராதிகா, ரஜினிகாந்த் அண்ட் கமல். இனியாக்கு பிடிச்சது விஜய் அண்ட் சிவகார்த்திகேயன். ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சது நதியா அண்ட் ஆலியா பட். இனியாக்கு பிடிச்சது நயன்தாரா அண்ட் கஜோல். நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுக்கு பிடிச்ச இடம் ஃப்ரான்ஸ் அண்ட் கோவா. இனியாக்கு பிடிச்ச இடம் சுவிட்சர்லாண்ட். நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேஷ்மாவுக்கு பிடிச்சதுனா அது நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ். அண்ட் நம்ம இனியாக்கு பிடிச்சது நார்த் அண்ட் கான்டினென்டல் ஃபுட். நெக்ஸ்ட் நம்ம இவங்க ரெண்டு பேர்த்துடைய சினிமா அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தன்னுடைய கெரியரில் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மாவை பொறுத்த வரைக்கும் ஜிம்மிங், ஷாப்பிங், ட்ராவலிங், அதுக்கப்புறம் மியூசிக் கேட்குறது, இவங்களுக்கு மியூசிக், ஷாப்பிங் இதெல்லாமே. டோட்டல் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா இது வரைக்கும் 9 படம் 4 சீரியலை நடிச்சிருக்காங்க. இனியா 7 சீரியல் 3 படத்தில் நடிச்சிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா 3 lakhs 3 crore வரைக்கும் வாங்குறாங்க. இனியா 10K 15 lakhs வரைக்கும் வாங்குறாங்க. அசட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ்மா கிட்ட 25 crore இனியா கிட்ட 85 lakhs இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம். பாய் நண்பர்களே.